போலி விவசாயியாக அடையாளம் காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னை டெல்டா காரன் என்று சொல்ல என்ன தகுதி இருக்கு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். ஒரு போலி விவசாயியாக தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் கூட டெல்டா காரன் என்கின்ற பெயரை மட்டும் பயன்படுத்துகின்றார். நீங்களே சொல்லுங்கள், டெல்டா காரன் என்று சொல்வதற்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு முழு தகுதி இருக்கிறதா என்பதை நீங்க சொல்லுங்கள். வயக்காட்டுல சிவப்பு கம்பளத்தை விரித்து நடந்தால் டெல்டா காரனா? இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில அங்கம் வகிக்கும் பொழுது மீத்தேன் எடுப்பதற்காக கையெழுத்து போட்டால் டெல்டா காரங்களா? அல்லது இப்ப காவேரியிலே மணல் திருடுவதை ஊக்குவித்தால் டெல்டா காரங்களா? இல்ல அதையெல்லாம் தாண்டி சமீபத்துல இங்கிருந்து நிலக்கரி எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்த பொழுது அதற்கு காரணமாக இருந்து இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸ் ஆட்சி. ஆனா அமுக்கமா இருந்தாங்க, எதுவும் பேசாம உடனடியாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் மத்திய அரசை பார்த்து 48 மணி நேரத்தில் மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்டரை கூட வாபஸ் வாங்க வச்சாங்க ஐயா. அது ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் இருக்கும் பொழுது அதனுடைய தலைவர்கள் தமிழகத்தை எப்படி முன்னுக்கு நிறுத்தி பணி செய்வார்கள் என்பதற்கு இது ஒன்று மட்டும் உதாரணம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.